கடலூர் மாவட்டம் வளையமாதேவி கிராமத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் ஒன்று திடீரென அப்பகுதியில் இருந்த வீட்டிற்குள் புகுந்து விபத்துக்குள்ளானது அப்போது வீட்டு வாசலில் கோலம் போட்டுக் கொண்டிருந்த சுமதி என்பவரின் இரு கால்களும் முறிந்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து படுகாயமடைந்த சுமதி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் காரில் பயணம் செய்த இருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இருபுறங்களிலும் தடுப்புகள் அமைக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர்